வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். எப்போ அவன் யாரோ ஒரு நண்பர் வந்து நீங்கள் ஒரு ஆர்டர்லேயே வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாப்புல, இப்போ ஆர்டரில் வரணும்னா அது வந்து என்னடானா கட்டுசோறு. கட்டுசோறுன்னு வைங்க, ஐ மீன் இப்போ இருக்கிற இதில் வந்து ட்ரெண்டுக்கு கேரியர், இப்போ அதுலேருந்து எடுக்கிறோன்னு வைங்க கரெக்டாக வரும். இது வந்து என்னடான்னா அந்தந்த நேரத்துக்கு ஸ்பார்க் ஆகிறத நான் சொல்லிக்கிட்டு வரேன். இது எல்லாமே வந்து எந்த புஸ்தகத்துலேயும் கிடையாது கொய்யால். இதெல்லாம் இந்த ஏதோ ரஜினி பாட்டு ஒன்று வரும், பட்டபாடு யாவுமே பாடம் தானடான்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தை பார்க்கும்போது நான் புதுசாக கற்றுக்கிட்ட மேட்ரு இதெல்லாம். இதை போய் நான் வந்து இதை வெளியே சொல்கிறதே வந்து என்னடான்னா இயற்கைக்கே விரோதம், இயற்கைக்கே விரோதம். ஆத்தா வந்து ஆப்பு மேலே ஆப்பு சுருகிக்கிட்டே இருக்கிறா. ஏதோ ஒரு வாரம் ஜுரம் சரி, நமக்கு கொஞ்சம் இந்த டாக்டருங்க சகவாசம் அதிகம், அதனால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்போம்னு எடுத்தோம். அது பிளட் இன்ஃபெக்ஷன் நானுங்க. சரி ஒயிஞ்சு போட்டோம், ஆன்டிபயாட்டிக் கொடுத்தா சரியாக போகுது. அது இந்த இது கொயா கனெக்ஷன் ஒன்று கொடுத்து ஒரு ரெண்டு பாட்டிலே ஏற்றினானுங்க. அந்த ஊசி குத்தின இடம் அது வீங்கி போய் அது ஒரு பக்கம் கடுப்பு. அடுத்து இந்த மாத்திரைங்க, வெள்ளமாக இந்த மாத்திரைங்களை மூழ்கினதில் எல்லாம் வந்து புண்ணாயிருக்கு. இப்படி நிறைய பிரச்சனைகள். என்னது சிடி ஸ்கேன் எடு, அதுக்கப்புறம் ஹெச்ஐவி டெஸ்ட் கூட எடுக்க வச்சுட்டானுங்க, நல்ல காலம் இல்லை. அடுத்தது வந்து இப்போ ஸ்புட்டம் டெஸ்ட்டு, டிவி இருக்கா இல்லையா. அதாவது வந்து இதை வந்து நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. சிம்டம்ஸ் அப்படிங்கிறது நாலஞ்சு வியாதிக்கு ஒரே மாதிரி இருக்கும். அது எந்த வியாதி அப்படின்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணால் படக்குன்னு மேட்டர் முடியும். அதை விட்டு போட்டு குத்து மதிப்பாக கொடுக்குறதெல்லாம் வந்து என்னடான்னா கல்லை மூட்டையாக கட்டி வாங்க அடித்த கதை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம் மீறித்தான் என்ன, இதையெல்லாம் மீறித்தான் இந்த மேட்டரை நான் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சிக்கணும்னா கொஞ்சம் மேல் மாடிக்கு வேலை கொடுக்கணும். இது என்ன பூன் கைடா இல்லை கோணாறு உரையா, வாழைப்பழத்தை உரிச்சு வச்சு வாயில் வைக்கிறதுக்கு அவ்வளோ சீனெல்லாம் கிடையாது. இது என்னடான்னா இயற்கை மர்மம், என்ன இயற்கை மர்மம். இதை வந்து சொல்லப்படாது வெளியே. இதே அவா அவன்னா அப்படியே அமுக்கி வச்சிருப்பா. ஏதோ நான் சூத்திரம் உண்டோங்கிறதுனால, லக்னத்தில் ஒரு க்ஷத்திரிய கிரகம் உக்காந்துருக்கிறதுனால தில்லு துறையாக இதெல்லாம் வந்து வெளியே உடச்சி விட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து எவனுக்கு விதிச்சிருக்கோ அவன் கண்ணில் தான் படும். எவனுக்கு விதிச்சிருக்கோ அவனுக்கு தான் புரியும். எவனுக்கு விதிச்சிருக்கோ அவனால் தான் ஃபாலோ பண்ண முடியும். இந்த அஞ்சு வட்டி பத்து வட்டி நோகாத நோம்பு கும்பிட்ற பார்ட்டிங்க இதுக்கெல்லாம் வந்து எரிச்சதான் வரும். அதுதான் அது வந்து என்னடான்னா ஒரு சேஃப்டி, என்ன ஒரு சேஃப்டி. இப்போ நீங்கள் வந்து தேங்காய் தண்ணி குடிக்கணும்னா உரிக்கணும் வெளிக்கும் நோகாமல் நோம்பு கும்பிட முடியாது. சரி ஓகே, நான் வந்து மேட்டருக்கு வந்துடுறேன். இந்த ஜோதிட பலன்கள் அதே நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. நாடி ஜோசியம், அந்த ஜோசியம், இந்த ஜோசியம், எந்த வெங்காயமாக இருந்தாலும் அடிப்படை ஒன்று தான், என்ன அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தை கட்டுப்படுத்துகிறது, இவ்வளோதான் மேட்டர். இப்போ நீங்கள் வந்து இதை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கணும்னா இந்த வீசிங் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கள பாருங்கள். அவங்கள பார்த்தா கரெக்டாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். என்றைக்கெல்லாம் வந்து கோச்சாரத்தில் சந்திரனோட ராகுவோ கேதுவோ சனியோ சேர்றாங்களோ, எப்போ வந்து அவங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த வீசிங் அதிகமாக இருக்கும். இதுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதை கட்டுப்படுத்துறது அப்படின்னா. இது நான் என்ன சொல்கிறேன், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தை கட்டுப்படுத்தும், அதெல்லாம் வந்து வேற, என்ன அதெல்லாம் வேற.
அதெல்லாம் நம்ம ரேஞ்சு கிடையாது. நமக்கு இருந்தது ஒரு ரேஞ்சு, அது இப்போ கிடையாது. எப்போ இந்த அஞ்சு பத்து பொறுக்க ஆரம்பிச்சோமோ அப்போமே அதெல்லாம் போயிடுச்சு. பார்ப்போம். இப்போ விஷயத்துக்கு வரேன். ஒரு காலத்தில் ஆண்கள் எப்படி இருந்தாங்க? சட்டை போடுறவன் ரொம்ப குறவு, அப்படியே போட்டாலும் ஒய்யால வெள்ளைச்சட்டை தான், என்ன வெள்ளைச்சட்டை. அது கூட முழுக்கை சட்டை போட்டால் நசுங்கி போயிருதுன்னு அரைக்கை சட்டை. எப்பயாச்சும் வேத்தா தொடச்சிக்கிறதுக்கு மேலே ஒரு துண்டு, ஒரு நாலு முழம் வேட்டி. செருப்பு போடுறவன் ரொம்ப குறவு, அப்படியே போட்டாலும் அது வார் செருப்புன்னு. அதெல்லாம் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு தெரியாது, நான் பார்த்துருக்கேன். அந்த காலகட்டத்து ஆண்களுக்கு இருந்த அந்த பேட்டரி பவர் இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒய்? அதான் சுக்கர காரகம். அந்த காலத்தில் என்ன ஒரு அரைப்படி எண்ணெய் தலையில் கவுத்து வயிச்சு அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். இதில் பட்டையாக விபூதி வேற. நோ அழகு, நோ அலங்காரம். எங்கள் அப்பா ஜில்லா ஜில்லாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மூணு மாதத்துக்கு ஒரு தடவை, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவார். வரும்போது அடுத்த ரெண்டு மாதத்துக்கு தேவையான புளி மிளகா அது இது இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ரொம்ப சின்ன பசங்க நாங்கள். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒரு செலூனில் அட்மிட் பண்ணிட்டு போயிடுவார். எங்கள் அப்பா வந்து எல்லாம் வாங்கி முடித்து வர்ற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஊருக்கு போயிட்டாருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்குறவங்க கவனிச்சிருப்பீங்க. மாதத்துக்கு ஒரு தடவை ஹேர் கட், 52 வயசு. ஹேர் டை, என்ன ஹேர் டை, இதெல்லாம் வந்து என்னடான்னா சுக்கர காரகம். சுக்கர காரகம். இப்போ அதே போல் இந்த பெண்கள் இப்போ வந்து லக்னம்ங்க, லக்னம் அது உங்கள் உடல், உள்ளம், மனசு, உள்ளம் மனசு புத்தி எல்லாத்தையும் காட்டுது. இப்போ லக்னாதிபதி பல்ப் வாங்கியிருக்காருன்னு வைங்க. யூ மஸ்ட் பி ஸ்ட்ரெயின்டு ஃபிசிக்கலி, ஃபிசிக்கலாக ஸ்ட்ரெயின் ஆகணும், இல்லை சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெயின் ஆகணும். இப்போ அன்னைக்கு வந்து உரல் அம்மி இந்த கருமந்தான், இதில் வேறு எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. ஒரு 20-30 பேருக்கு சமைக்கணும், 20-30 பேருக்கு சமைக்கணும். இந்த ஒரு சிச்சுவேஷனில் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ங்கிறது ரேரஸ்ட் ஆஃப் தி ரேர். அது கூட வந்து என்னென்னா பேய் பிடிச்சிருச்சு, சாமி வந்துருச்சு, இந்த மாதிரி அது ஒரு அவுட்லெட்டை அவங்களே தேடிக்குவாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? நாம் எல்லாருமே பைத்தியமாக தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். இது ஒரு மேட்டர். அடுத்தது இந்த பைசா, பைசா மேட்டருக்கு வந்தீங்கன்னா, இப்போ வந்து குண்டியை சுற்றி கடனை வச்சுக்கிட்டு அவதிப்படுற பார்ட்டிங்க இன்னைய தேதிக்கும் இருக்காங்க, அன்னைய தேதிக்கும் இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அது வந்து நார்மல் ஆயிடுச்சு, என்ன நார்மல் ஆயிடுச்சு. கடன் இல்லாத பக்கியே கிடையாது, கடன் இல்லாத பக்கியே கிடையாது. எல்லா பயலுக்கும் கடன் இருக்குது, நாட்டுக்கே கடன் இருக்குது. வை? பிகாஸ் பணம் எப்போ வருமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுற பொறுமை கிடையாது. நாளைக்கு வரப்போகிற வருமானத்தை இன்னைக்கே செலவழிச்சிடணும். இதனுடைய விளைவுகள் என்ன யோசிங்க. இப்போ ஜாதகத்தில் ரெண்டாவது இடம்தான் வாக்குஸ்தானம், ரெண்டாவது இடம்தான் தனஸ்தானம். நீங்கள் உங்கள் வருவாயை மட்டும் செலவழிப்பதாக இருந்தால், வா முருகேசன் சொன்னது தான்பா, பேச்சுன்னா பேச்சு தான்பா. இதே வந்து நான் வந்து சகட்டு மேனிக்கு கடன் வாங்கிக்கிட்டு கிடக்கேன், சகட்டு மேனிக்கு கிரெடிட் கார்டு இருக்குது கொத்து கொத்தான்னு வைங்க,
அப்ப என்னுடைய வாக்கை நான் காப்பாற்ற முடியுமா? முடியாது. இப்படி நிறைய மேட்டர் இருக்கு, நிறைய மேட்டர் இருக்கு. புரிஞ்சுக்கணும், யோசிக்கணும், யோசிக்கணும். அதே போல இந்த ஆறாம் இடம், ஆறாம் இடத்தை பாருங்க, அதான் வந்து நோய். இந்த நேச்சர் கியூர் அப்படின்னு ஒரு வைத்தியம் இருக்கு. அதுல வந்து என்னடா சொல்றான்னா, இருக்கிறது ஒரே ஒரு நோய், அந்த நோய் கூட உன்னுடைய நண்பன் அப்படிங்கிறான். என்னென்ன இருப்பது? ஒரே ஒரு நோய், அந்த நோய் கூட உங்கள் நண்பன் அப்படிங்கிறான். அது ஒரு தீரி. அது இப்போ அந்த காலகட்டத்துக்கு அது ஓகே. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து குடிக்கிற தண்ணியிலிருந்து தாய்ப்பாலில் கூட விஷம் வந்துருச்சு, விஷம் வந்துருச்சு. இன்றைக்கி அது வேலைக்காகாத, அது வேற கதை. பட் அந்த தீரியை புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு உடலிலும் அசிமிலேஷன் எலிமினேஷன் ரெண்டும் நடக்குது. அசிமிலேஷன் உள்ளிழுத்தல், எலிமினேஷன் வெளித்தள்ளுதல். இது எந்த பாடியிலையும் பர்ஃபெக்டாக நடக்கிறது கிடையாது. எவ்வளோ ஆரோக்கியமான உடலாக இருந்தாலும் அங்கே வந்து கேப் வரும். நம்மளுங்க ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸோ ஏதோ சொல்லுவான், இந்த அந்நிய செலாவணி பற்றாக்குறைக்கு. அந்த மாதிரி ஏதோ வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உடம்பு என்னடாங்கன்னா, இந்த தோட்டக்காரன் இந்த காஞ்சி போன இலெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், வாரத்தில் ஒரு நாள் எல்லாத்தையும் அப்படி பெருக்கி தள்ளி குப்பையாக சேர்த்து பெருப்பு வச்சுருவான். அதுபோலத்தான் அப்படின்றது அந்த நேச்சர் கியூர். ஒரு காலகட்டத்தில் எத்தனை டாக்டர் இருந்தான், இன்றைக்கி எத்தனை டாக்டர், அன்னைக்கு இருந்த சமூக நிலை என்ன, பொருளாதாரம் என்ன, யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் காப்பீடு திட்டம், இங்கே வந்து ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஆரோக்கியஸ்ரீன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் நீங்கள் விரும்பிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம், பில்லை கவர்மெண்ட் செட்டில் பண்ணிடும். ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ கலைஞரே எடுத்துக்கோங்க, இப்போ யாரோ ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணுறார், ஃபோன் பண்ணி, சார் அந்த சீன் கொஞ்சம் மாற்றி எழுதுனா நல்லா இருக்குமே. கலைஞர் வந்து சிஎம் அப்ப, கலைஞர் என்ன சொல்கிறாரு, லேசாக தலைவலிப்பா, பரவாயில்ல மாற்றிடும், தலைவலியை மறக்கணும்ல. அந்த மாதிரி சைக்காலஜி ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு வந்து என்னடா ஆச்சுடான்னா, எல்லாருடைய உடம்பும் பூஞ்சையாக மாறிடுச்சு. எல்லாமே வந்து என்னடான்னா, சோப்பு சுத்தறீங்க, சோப்பு சுந்தரனுங்க, ஒரு சின்ன இதுவை கூட தாங்க முடியாது. இம்யூன் சிஸ்டம் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, இவர்கள் ஈஸியாக கடலுக்கு மேலே கடன் வாங்கிட்டே போகிறாங்க. இந்த பிக்ஷாட்டு கதை விட்டுருங்க, பிக்ஷாட் எல்லாம் வந்து ஒன் வே டிராஃபிக், வாங்கினான்னா முடிஞ்சு போச்சு கதை, அந்த பேங்க் கதை. இந்த மிடில் கிளாஸு, அப்பர் மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸு, இந்த பக்கியெல்லாம் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி, அதுக்கு வட்டியை கட்டி வட்டியை கட்டி வட்டி கட்ட கடன் வாங்கி இப்படி போயிட்டே இருக்கிறேன். இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னாகும், இதனுடைய இம்பேக்ட் உங்கள் பாடி மேலே விழும். யாரெல்லாம் வரவுக்குள் செலவழிக்கிறார்களோ அவங்க மெடிக்கல் பில்லையும் பாருங்க. யாரெல்லாம் வரவுக்கு மேல் செலவழிக்கிறார்களோ அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியும் பாருங்க. அதான் சிக்கல். இதுதான் கால மாற்றமும் கிரக பலனும். இப்படி எல்லாமே மாறி போச்சு. இன்னமும் உக்காந்துக்கிட்டு சித்தர் சொன்னார், நாடி ஜோசியம் சொல்லுது, வெங்காயம் சொல்லுது, இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அது உபயோகப்படாது. யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.